எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷாம்லாஸ் கிச்சன். ரொம்ப சில்கியா, ரொம்ப ரொம்ப சாஃப்டா, வாயில வச்சதுமே கரையிற மாதிரி ஒரு ஸ்வீட். இந்த ஸ்வீட்டுக்கு பின்னால ஒரு ஸ்வீட்டான ஸ்டோரி ஒன்று இருக்கு. எனக்கு மேரேஜ் ஆகி வந்து மாமியார் வீட்டுக்கு போகும்போது சில பலகாரங்கள் செஞ்சு அனுப்பி வச்சிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு ஸ்வீட்டை சாப்பிட்டு என்னோட மாமியார் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லை, என்னோட ஃபேவரட் லிஸ்ட்ல இதுவும் ஒன்று, நெய் உருண்டை. அதான் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போற ரெசிபி. சோ லெட்ஸ் செக் அவுட் தி ரெசிபி. சோ இந்த நெய் உருண்டை செய்யறதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவைன்னு பாத்துக்கலாம். இது வந்து முழு பயறு, நான் வந்து பொன்னிறமா வறுத்து பிளெண்டர்ல அரைச்சி வச்சிருக்கேன். ஒரு கிலோ பயறு எடுத்திருக்கேன். ஒரு கிலோ பயருக்கு 750 கிராம் சீனியை வந்து நான் பிளெண்டர்ல பிளெண்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு சுகர் 10 நீங்க இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நல்ல கலப்படம் இல்லாத நல்ல நெய் 400 கிராம், உப்புத்தூள், ஏலக்காய் பவுடர், இவ்வளவு தான் எங்களுக்கு தேவை. இப்போ எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். நான் சளிச்சு முடிச்சிட்டேன். இதை வந்து நம்ம யூஸ் பண்ண வேணாம், இது ரொம்ப பெரிய பீசஸா இருக்கு. அதே மாதிரி நம்ம அரைச்சிக்கிட்டு இந்த சீனியும் சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த சளிச்சு வச்ச பயறு மாவோட இந்த சளிச்சு வச்ச சீனியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சீனி வந்து உங்களுக்கு பத்தலைனா தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் குறைவாக தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ சீனியும் இந்த பயிறு மாவையும் நல்லா அப்படி கையில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தேவையான அளவு உப்பும் ஏலக்காய் பவுடரையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பவுடரையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இப்போ இந்த நெய்யை வந்து நம்ம அடுப்புல வச்சு நல்லா சூடாக்க போறோம். பாத்தீங்கன்னா இந்த நெய் வந்து ரெடி ஆகிருச்சு. இப்போ இதுல ஒரு சின்ன ஸ்மோக் ஒன்னு வர ஆரம்பிக்குது. இந்த டைம் வந்து நம்ம அடுப்பு நிப்பாட்டிக்கலாம். சோ இந்த பயறு மாவுல இருந்து நம்ம கொஞ்சம் போர்ஷனை வந்து செப்பரேட்டா எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா உருண்டை பிடிச்சோன்னா நம்ம இதுல தான் கோட் பண்ணி எடுக்க போறோம். சோ இதுல வந்து நம்ம உருண்டையை செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த நெய்யை ஊற்றி பிடிக்க போகிறோம். இந்த நெய் ஊற்றுறதுக்கு குட்டி குட்டி ஹோல்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா முழு மாவுளையும் வந்து நெய்யை ஊற்றி நீங்கள் பிடிச்சிங்கன்னா நெய் ஆறி போயிடும். அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட்டான நெய்யை விட்டு தான் இந்த உருண்டையை வந்து பிடிக்க போகிறோம். ஸோ இதில் தேவையான அளவு நெய்யை ஊற்றிட்டு நீங்கள் வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவசரப்பட்டு கையை போட்டுறாங்க, ரொம்ப சுடும். ஏன்னா நெய் வந்து ரொம்ப சூடா இருக்குது. இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு கையில பிடிச்சி பாருங்க. கையில பிடிக்கக்கூடிய அளவு சூடு வரும்போது நீங்க கையை யூஸ் பண்ணி உருண்டை பிடிச்சிக்கலாம். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையா செஞ்சுக்கலாம். பிடிச்சிக்கிட்ட இந்த உருண்டையை வந்து இந்த மாவுல கோட் பண்ணி எடுக்கலாம். பாத்தீங்கன்னா நெய் வந்து நல்லா ஆறிடுச்சு. சோ திரும்பி வந்து நான் நெய்யை வந்து ஹீட் பண்ணியிருக்கேன். அடிக்கடி நெய்யை வந்து ஹீட் பண்ணிக்கங்க, இல்லைன்னா உங்களுக்கு வந்து கெட்டியாக பிடிக்க முடியாது உருண்டைய. சோ கிட்டத்தட்ட 50 உருண்டை வந்து நான் 1 கிலோ பயறு மாவுல செஞ்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட ரெசிபி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் பாய்.